பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நீங்கள் ஜபிக்கிற ஆண்டவரிடத்தில் கேட்குற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணி உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை சொல்லியிருக்கார்ல, நம்முடைய மன விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுவேன்னு, ஆனால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். கடந்த காலத்தில் நடந்த கஷ்டம் நஷ்டத்தெல்லாம் நீங்கள் திரும்ப யோசித்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய அற்புதங்களை மட்டுப்படுத்திடாதீங்க. அவர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறவர். ஆமேன். அவர் இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆகவே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரோமர் 12:2 முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதில் இன்றைக்கு உங்களுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள். மனது புதிதாகும் போது மறுரூபம், அதுதான் ரொம்ப முக்கியமான. மறுரூபனா வேறு ரூபம், நம்ம முக ரூபம் வந்து வேறு மாதிரி மாறிடும், அப்படி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னை சிருஷ்டிக்கும் போது தமது சாயலாகத்தான் நம்மை சிருஷ்டித்தார். ஆமேன். நம்முடைய சுவாபங்கள் வந்து நம்ம முக ரூபத்தை மாற்றுகிறது. அடிக்கடி கோபப்பட்டோன்னா முகம் வந்து அந்த முக நாடி வேறுபடுகிறது. இரண்டாவது, தவறான காரியங்களை செய்ய இருதயம் இடம் கொடுக்கும்போது முகம் தோற்றம் மாறுகிறது. கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் முகமே ஒரு முக மலர்ச்சியாக இருக்கும். இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மேலான ஒரு உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்னென்னா மறுரூபம். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய சுபாவங்களில் நம்முடைய எண்ணங்களில் நம்ம வந்து கசப்பு, வைராக்கியம், விரோதம் இதையெல்லாம் நம்ம தூக்கி தூர எரிஞ்சிட்டு நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிரும். மறுரூபம், மன்னிக்கிற சுபாவம், மறக்கிற சுபாவம். சரி, அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம பழைய கதையெல்லாம் பேச வேண்டாம். இதுதான் அந்த மறுரூபம். நம்ம வளர வளர நம்ம ஹார்ட் வந்து ஒரு தகப்பனுடைய ஹார்ட்டாக மாறி காணாமல் போன ஆடுகளை தேடி போனது போல தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, சபைகளுக்காக, பிள்ளைகளுக்காக. எப்படி உங்கள் பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணால் சத்தம் போடுறீங்க, திட்டுறீங்க, சிலத்தை கோவப்பட்டு அடிக்கவும் செஞ்சுருவீங்க, இப்படி ஈழ அடிச்சிட்டு இருப்பீங்களா? இல்லை, அந்த ஒரு ஹார்ட் திரும்ப அதை நம்ம அதை தேடி, பிள்ளையை தேடி போவோம். அதுதான் தகப்பனுடைய இருதயம். அப்போ அந்த பரம தகப்பனுடைய இருதயம் உங்களுக்குள்ளே வரும் எப்போன்னா ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கும்போது. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர் தருவார். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு பேசுகிற காரியம் என்ன? மறுரூபமாக்கும் அபிஷேகம். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி டெய்லி ஜெபம் பண்ணி என் சுபாவம் மாறணும், என்னுடைய பிட்டர்னஸ் மாறணும், என்னுடைய தவறான அணுகுமுறை, தவறான கணிப்பு மாறணும். ஆண்டவரே, நான் எடுத்த தீர்மானம் கூட மாறணும், உம்மை போல மாறணும், உம்மை போல ஆக்குமாப்பா அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சரியா? அப்படி ஜெபிக்க ஜெபிக்க பாருங்கள், உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகம் உண்டாயிரும். அந்த அந்த டிவைன் லவ் ஆஃப் காட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்கள, தெய்வீக அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். யாராவது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை சொல்லி ஜெபிக்க சொன்னாங்கன்னா, 2 கழித்து அவங்கள பார்க்கும்போது சொன்னீங்களே நான் ஜெபம் பண்ணுவேன் நினைக்கும் போதெல்லாம் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க. அதுதான் தெய்வீகம். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி தருவாராக, தரப்போகிறார். ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த கிருபையை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை மறுரூபமாக்குவீராக. சுவாபங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரட்டும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம், பிள்ளைகளால் சந்தோஷம், வீடு நிரம்ப மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இந்த நாள் மட்டுமல்ல, வரும் நாளெல்லாம் தேவ கிருபை உங்களை தாங்கும். நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.